பிரைட் லோட்டஸ் ப்ரோமோட்டர்ஸின் ருக்மிணி நகர் ஃபேஸ் ஒன் இப்போது திறனு நின்ற ஊர் பள்ளி மருத்துவமனை சூப்பர் மார்க்கெட்ஸ் என அனைத்து வசதிகளையும் அருகாமைகள் கொண்ட பாதுகாப்பான கேட்டட் கம்யூனிட்டி எழுபத்து ஐந்து முதல் தொண்ணூறு சதவீதம் கடன் வசதி செய்து தரப்படுகிறது தொடர்புக்கு எயிட் இது திட்டமிட்டு என்னை அழைத்து அவமானப்படுத்திட்டீங்களே அப்படின்னு பிரதமர் மோடி முன்னாடியே வருத்தத்தை தெரிவிக்கிறார் மம்தா பானர்ஜி இந்த நாட்டோட பிரதமர் எல்லாருக்கும் பிரதமர் அவர் பிஜேபிக்கு மட்டும் பிரதமர் கிடையாது ஆனால் அவர் நடந்து கொண்ட முறை அவர் வெறும் பிஜேபிக்கு மட்டுமே பிரதமர் என்பதை போல இருக்கிறது அடல் பிஹாரி வாஜ்பாய் இருந்திருந்தால் சத்தியமாக இதை அனுமதித்திருக்க மாட்டார் அதிகாரபூர்வமாக வருத்தம் தெரிவித்திருப்பார் அவரை அழைத்து பேச சொல்லியிருப்பார் ஆனால் துரதிருஷ்டவசமாக மோடி அது எதையுமே செய்யலை அதை பற்றி எதுவுமே கண்டுக்காமல் அவர் பேசி அது நடந்ததை அவர் வந்து ஏத்துக்கிறாரு விரும்புகிறார் என்று அர்த்தம் வேற என்ன மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களுடைய முதலமைச்சர் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சிகளில் அங்கு வந்து ஒரு அரசியல் கண்ணியம் காக்கப்படும் துரதிருஷ்டவசமாக அந்த அரசியல் கண்ணியம் இன்றைக்கு கொல்கத்தாவில் மிகச்சிறந்த மகன்களில் ஒருவரான சுபாஷ் சந்திர போஸும் பிறந்த நாள் கொண்டாட்டங்களில் காற்றில் பார்க்க விடப்பட்டிருக்கு திரும்பவும் சொல்கிறேன் இந்த அவமானம் மம்தா பானர்ஜி இழைக்கப்பட்ட அவமானம் அல்ல அவருக்கு வாக்களித்த கோடானுபடி வங்காளி மக்களுக்கு இழைக்கப்பட்ட அவமானம் எல்லாவற்றிலும் அரசியலை கலந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கேடுகட்ட காரியம் முடிவு பெறுவது இந்திய ஜனநாயகத்திற்கு நல்லது தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் கொடி பறக்க நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் மணி நம்முடியே இருக்கிறார் அவரிடம் கேட்பதற்கு நிறைய வாரங்கள் அவரிடமே கேட்போம் வணக்கம் திருமணி சார் சமீபத்தில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸுடைய நூத்தி இருபத்தி நாலாவது பிறந்தநாள் விழா வந்து மேற்கு வங்க மாநிலத்தில் வந்து அங்க வந்து கொண்டாடப்பட்டது அந்த அரசு விழாவில் வந்து பிரதமர் மோடியே பங்கேற்றார் மேற்கு வங்கத்தின் முதல்வர் மம்தா பானர்ஜிக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டு ஒரே மேடையில் மோடியும் மம்தாவும் உட்காந்து அந்த காட்சிகள்லாம் பார்த்தது அந்த விழாவில் அரசு விழா அரசு விழாவில் பங்கேற்ற போது மம்தா பானர்ஜி பேசும்போது அங்கிருந்து ஜெய் ஸ்ரீராம் மோடி மோடி என்ற கோஷம் எழுப்பப்பட்டது அதற்கு பிறகு மம்தா பானர்ஜி முதல்வர் வந்து பேசும்போது இது அரசு விழா இந்த இடத்துல நீங்கள் இந்த மாதிரி கோஷமெல்லாம் எழுப்புறீங்க இது வந்து அரசு விழாவுக்கான மாண்பையே கெடுத்து விட்டீர்கள் அப்படின்னு பிரதமர் மோடி முன்னாடியே வந்து சொல்கிறாங்க அதற்கு பிறகு நான் வந்து ஜெய்ஹிந்த் ஜெய் பங்களா அப்படின்ற ஒரு வார்த்தையோட சொல்லிட்டு கோஷத்தை மட்டும் சொல்லிட்டு சுபாஷ் சந்திரபோஸுடைய விழாவை இங்கே எடுத்ததுக்கு பிரதமருக்கும் நன்றின்னு மட்டும் சொல்லிவிட்டு தொடர்ந்து பேசாமல் உட்காந்துட்டாங்க இதை எப்படி பார்க்குறீங்க இது திட்டமிட்டு என்னை அழைத்து அவமானப்படுத்திட்டீங்களே அப்படின்னு பிரதமர் மோடி முன்னாடியே வருத்தத்தை தெரிவிக்கிறார் மம்தா பானர்ஜி நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்திய விடுதலை போராட்டத்தின் தாரகேகளில் ஒருவர் அவருடைய நூற்றி இருபத்தி நான்காவது பிறந்த நாள் ஓராண்டு கொண்டாட்டங்கள் நடைபெற இருக்கின்றன என்று நினைக்கிறேன் நாடு முழுவதும் கொண்டாட்டங்கள் நடைபெற இருக்கின்றன அதனை வந்து மேற்கு வங்கத்தில் முதல பிரதமர் மோடி அந்த கொண்டாட்டங்களை தொடங்கி வைத்தார் மத்திய அரசு தனியாக விழாக்களை எடுத்துக்கொண்டிருக்கிறது மாநில அரசு மம்தா பானர்ஜி தலைமையிலான மேற்கு வங்க அரசும் தனியாக விழாக்களை எடுத்துக்கொண்டிருக்கிறது அந்த அரசு அந்த விழா குறிப்பிட்ட விழா வந்து மத்திய அரசோட விழா பிரதமர் கல மோடி கலந்து கொண்டார் மேற்குவங்க ஆளுநர் தன்கர் கலந்து கொண்டார் முதலமைச்சர் மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அவர்களும் கலந்து கொண்டார் அதில் வந்து பார்த்திங்கன்னா முதல் நான்கு ரோஸில் வந்து வரிசைகளில் அரசு அதிகாரிகள் இருந்தாங்க அதுக்கு பின்னால் கிட்டத்தட்ட ஐயாயிரம் பேர் பெரும்பாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இன்விடேஷன் கொடுக்கப்பட்டு அழைத்து வரப்பட்ட பாஜக தொண்டர்கள் அவர்கள் அவங்க அங்கே பேசும்பொழுது மம்தா பானர்ஜி மைக்கை பிடிக்கும்போதே ஜெய் ஸ்ரீராம்னு சத்தம் போட்டிருக்காங்க அது வந்து ஜெய் ஸ்ரீராம் சத்தம் போட்டால் என்ன தப்பு அல்லா அக்பர்னா நீங்கள் கோச்சிக்கு ரொம்ப அபத்தமான வாதம் ஜெய் ஸ்ரீராம் என்பது இன்றைக்கு மேற்கு வங்கத்தில் ஒரு பாஜக அரசாங்கத்தோட பாஜகவினுடைய ஒரு அரசியல் கோஷமாக மாறிப்போனது இன்னும் போனால் அங்கே என்னென்னு கேட்டிங்கன்னா இதோட ஆழமான இன்னொரு விஷயம் என்னென்னா வங்கத்தில் ராமர் வழிபாடு கிடையாது மேற்கு வங்கத்தில் காளி வழிபாடு தான் இதனை டாக்டர் அமர்த்தியாசன் பொருளாதார நிபுணர் நோபல் பரிசு பெற்ற பொருளாதார நிபுணர் இன்று வரையில் இந்திய குடிமகனாக இருக்கக்கூடிய இந்தியன் பாஸ்போர்ட் ஓலராக இருக்கக்கூடிய அமெரிக்க பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய டாக்டர் அமர்தியாசன் பலமுறை தெளிவாக வரலாற்று ஆதாரங்களுடன் சொல்லியிருக்கிறார் மேற்கு வங்கத்தில் காளி வழிபாடு தான் அங்கு வந்து ராமர் வழிபாடு கிடையாது இந்தியாவின் மற்ற மாநிலங்களில் வேண்டுமானாலும் இருக்கலாம் மத்திய மாநிலங்களில் இருக்கலாம் அது கூட வந்து உத்தரப்பிரதேஷ் பீகார் மத்திய பிரதேஷ் போன்ற மாநிலங்களில் இந்த ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்களில் இருக்கலாம் தென் மாநிலங்களில் வந்தீங்கன்னா நமக்கு முருகர் வழிபாடு கேரளாவில் வேறு ஆனால் மேற்கு வங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஹிஸ்டாரிக்கலாக பார்த்தீங்கன்னா வரலாற்று ரீதியாகவே வந்து அவர்களும் இந்துக்கள் தான் ஆனால் அங்கு காளி வழிபாடு தானே வழியா ராமர் வழிபாடு கிடையாது அங்க போய் ராமர் ராமரை இவங்க திணிக்கிறாங்க அது எங்க வந்து நிற்குதுன்னா பிரதம மந்திரி பேசக்கூடிய கூட்டத்தில் ஜெய் ஸ்ரீராம் என்பது வெறும் அது ஒரு 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 மதம் சம்பந்தப்பட்ட ஒரு கோஷம் கிடையாது அது பிஜேபியின் அரசியல் கோஷம் மம்தா பானர்ஜியே அவர்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அவர் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் அவர் பேசும்போது ஜெய் ஸ்ரீராம் என்பது பிரதமரை மேடையில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தில் பேசும் அரசு விழா அரசு விழாவில் பண்ணுவது என்பது முதலில் மிக மிக தவறானது அதை தான் அவர் தெளிவாக சொன்னார் அழைத்து விட்டு நீங்கள் இன்சல்ட் பண்ணுறீங்க அந்த அம்மா பேசிவிட்டு உக்காந்தோன்னே மேடையில் மைக் பிடிச்சி பேசிய மோடி அது குறித்து வார்த்தை கூட சொல்லலை இந்த நாட்டோட பிரதமர் எல்லாருக்கும் பிரதமர் அவர் பிஜேபிக்கு மட்டும் பிரதமர் கிடையாது ஆனால் அவர் நடந்து கொண்ட அவர் வெறும் பிஜேபிக்கு மட்டுமே பிரதமர் என்பதை போல் இருக்கிறது இல்லை அது கடந்துட்டு போனதை பார்க்க முடியாது அது போக முடியாது கடந்துட்டு போக முடியாது ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் அரசியல் ரீதியாக உங்களுக்கும் மம்தா பானர்ஜிக்கும் ஓராயிரம் மோதல்களும் போராட்டங்களும் விமர்சனங்களும் இருக்கலாம் ஆனால் அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர் அவரை அவமானப்படுத்துவது என்பது மமதா பானர்ஜிக்கு திரிணாமூல் காங்கிரஸுக்கு வாக்களித்த குடி வங்காளிகளையும் வங்காள மக்களையும் இந்தியர்களையும் அவமானப்படுத்துவதற்கு சமமானது அடல் பிஹாரி வாஜ்பாய் இருந்திருந்தால் சத்தியமாக இதை அனுமதித்திருக்க மாட்டார் அடி அதிகாரபூர்வமாக வருத்தம் தெரிவித்திருப்பார் அவரை அழைத்து பேச சொல்லியிருப்பார் ஆனால் துரதிருஷ்டவசமாக மோடி அதை எதையுமே செய்யலை அதை பத்தி எதுவுமே கண்டுக்காம அவர் பேசிட்டு மௌனத்தோட அர்த்தம் வேற என்ன மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி பெரு மோடி இன்னமும் பெருந்தன்மையாக அந்த கூட்டத்தில் நடந்து கொண்டிருக்கலாம் துரதிருஷ்டவசமாக அவர் அதை செய்யவில்லை கடந்த காலங்களில் நடந்த முறையை வைத்துத்தான் இதை நான் பார்க்க வேண்டும் ரெண்டாயிரத்தி பதிமூணுல வந்து மன்மோகன் சிங் அரசின் இறுதி காலத்தில் குஜராத்தில் நடைபெற்ற ஒரு விழாவில் இதே போல அன்றைய பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் இருக்கும் மோடிக்கும் அப்ப குஜராத் முதலமைச்சர் இதே போல ஒரு நிகழ்ச்சியில் வந்து நேரடியாக மோதல் ஏற்பட்டது அந்த ஐ திங்க் அந்த சப்ஜெக்ட் வந்து ஃபண்டிங் சம்மந்தப்பட்டது மத்திய மாநில அரசுகள் சம்மந்தப்பட்டது இதுவரை எந்த பிரதமர் மந்திரியுமே இது போல் நடந்து கொண்டதில்லை எவ்வளவோ வேறுபாடுகள் இருந்தாலும் எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களுடைய முதலமைச்சர் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சிகளில் அங்கு வந்து ஒரு அரசியல் கண்ணியம் காக்கப்படும் துரதிருஷ்டவசமாக அந்த அரசியல் கண்ணியம் இன்றைக்கு கொல்கத்தாவில் இந்தியாவின் சுதந்திர புருஷர்களில் இந்தியா இன்றெடுத்த மிகச்சிறந்த மகன்களில் ஒருவரான சுபாஷ் சந்திர போஸின் பிறந்த நாள் கொண்டாட்டங்களில் காற்றில் பார்க்க விடப்பட்டிருக்கிறது அது அது வந்து ஒரு அரசு விழா சார் அரசு ஃபங்க்ஷனுக்கு எல்லாருக்கும் இன்விடேஷன் கொடுப்பாங்க குறிப்பா அதுல பாஜக தொண்டர்கள் தான் அதிகமா இருந்ததா நீங்களும் குறிப்பிடுறீங்க அதுல அப்படி பார்த்தா ஒரு சிலர்னால ஒரு அந்த சத்தம் கோஷம் எழுப்பப்பட்டதா இது பார்க்க முடியாதா சிலர் ஏதோ வந்து எழுத்து அது எழுப்பப்பட்டிருக்கலாம் ஒரு சிலர் ஐயாயிரம் பேர்ல ஐம்பது பேர் விட சத்தம் போட்டிருக்கலாம் ஆனால் அங்க எழுந்த கோஷத்தை பார்த்தாலும் கிட்டத்தட்ட ஐநூறு பேரா சந்தை போட்டு கோஷம் போட்டாங்கன்னு தெரியுது ஐம்பது பேர் கோஷம் போட்டாங்கன்னு வச்சுப்போம் ஐயாயிரம் பேரில் ஒரு பர்சன்ட் கூட ஒருக்கவங்க கோஷம் போட்டாங்கன்னா கூட என்ன செஞ்சிருக்க வேண்டும் மோடி அவர்கள் ஒரு கையை தூக்கி கோஷம் போடாதீர்கள் என்று சொல்லியிருந்தால் அவர்கள் அமைதியாக இருந்திருப்பார்கள் மாறாக பிரதமர் அமைதியாக இருக்கிறார் நான் பேச மாட்டேன் என்று சொல்லிவிட்டு அவர் உட்கார்ந்த பிறகு காயப்பட்ட முதலமைச்சர் மனதை ஆற்றுவதற்கு கூட எதுவும் செய்யவில்லை நான் சொல்லுகிறேன் திரும்பவும் சொல்கிறேன் இந்த அவமானம் மம்தா பானர்ஜி கிடைக்கப்பட்ட அவமானம் அல்ல அவருக்கு வாக்களித்த கோடானுகுடி வங்காளி மக்களுக்கு இழைக்கப்பட்ட அவமானம் வெஸ்ட் பெங்கால் மக்களுக்கு இழைக்கப்பட்ட அவமானம் இது எல்லாவற்றிலும் அரசியலை கலந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கேடுகட்ட காரியம் முடிவுக்கு வருவது இந்திய ஜனநாயகத்திற்கு நல்லது மேற்கு வங்கத்தை குறிவைக்கிறதா பாஜக கண்டிப்பாக குறிவைக்கிறது மேற்குவங்கத்தில் பாஜக ஆட்சியை பிடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன இந்த முறை பிரகாசமாக இருக்கின்றன நிச்சயமாக இருக்கின்றன கடந்த முறை மக்களவைத் தேர்தல்களில் நாற்பத்தி ரெண்டு இடங்களில் பதினெட்டு இடங்களில் பாஜக வெற்றி பெற்றது இந்த முறை வந்து மிகப்பெரிய அளவில் பாஜக வந்து அங்கு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த தேர்தலில் அதுவும் மும்முனை போட்டி வருகிறது மம்தா பேனர்ஜி திரிணாமுல் காங்கிரஸ் ஒரு பக்கம் பிஜேபி ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் காங்கிரஸும் இடதுசாரிகளும் ஒரு பக்கம் ஆகவே வந்து காங் பிஜேபி வந்து குறி வச்சு மம்தா பேனர்ஜி திரிணாமுல் காங்கிரஸ் மட்டும்தான் அண்டிக்கிதே ஒழிய காங்கிரஸையும் இடதுசாரிகளின் கூட்டணி பற்றி எதுவுமே பேசுவதில்லை இந்த முறை மேற்கு வங்கத்தில் பிஜேபி ஆட்சியை பிடிப்பதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கின்றன ஆகவே அந்த மமதியின் காரணமாக கூட வந்து மத்திய ஆட்சியாளர்கள் இவ்வாறு நடந்து கொண்டிருக்கலாம் மிக நன்றி மணி சார் நன்றி நன்றி நேர்களே மீண்டும் ஒரு பொடி பார்க்குறது நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்